ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ வந்து இது ஒரு வீக் டே தான். ஸோ நான் லஞ்ச் வந்து மகாவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இன்றைக்கி வ்ளாக் எடுக்க போகிறேன். ஸோ இங்கே பயங்கர மழை எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக ஈரமாட்டு. நேற்றுலேருந்தே பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. நான் உங்களுக்கு கார்டன் வந்து காணிக்கிறேன், நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க. அதுக்கிடையில் நான் லஞ்சுக்கு வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்துடலாம். ஸோ மீல் மேக்கர் இருக்குல்ல, அந்த மீல் மேக்கர் பிரியாணி புலாவ் அதுதான் பண்ண போகிறேன். ஸோ என்ன சொல்லலாம், மீல் மேக்கர் புலாவ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து மீல் மேக்கரை வந்து நான் தண்ணியில் வந்து கொதி, ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணி இப்படி சும்மா ஒரு இதில் தான் பிரியாணி பண்ண போகிறேன் ப்ரெஷர் குக்கரில். அதனால் அதிலே வேக வச்சுட்டேன். ஸோ இப்படி மூடி வச்சுட்டேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை நான் இருத்துருவேன். இருத்துட்டு நான் அதுக்கப்புறம் வந்து இந்த புலாவுக்குள்ளது பண்ண போகிறேன். புலாவுக்கு வந்து வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அங்கே வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ ஒரு 1.5 கப்பு பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருக்கேன். ஸோ லஞ்சுக்கும் சேர்த்து பண்ண போகிறேன். எப்படியும் லஞ்சுக்கு ப்ளைன் ரைஸும் வைப்பேன். ஸோ இந்த பிரியாணியும் வைக்க போகிறேன். ஸோ யாருக்காவது வேணும்னா எடுத்துக்கலாம்ல. சரி, ஓகே. ஸோ இப்போ அது இதானோன்னே சாஃப்டானோன்னே இருக்கும்போது உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ சோயா மீல் மேக்கரை வந்து ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிட்டேன். இதனை வந்து நான் வந்து இப்படி ட்ரெயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி கழுவிட்டேன். இதை வந்து இப்போ கொஞ்சம் கூலானவுடனே நம்ம அவ்வளோத்தையும் புழிஞ்சு எடுத்துடணும். ஸோ இதை இப்படியும் வைக்க முடியாது. ஸோ அதனால் புழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் புளியும் போது உங்களுக்கு காணிக்கிறேன், கூலாகட்டும். மீன் டைம் நான் வந்து ப்ரெஷர் குக்கரை வந்து வச்சாச்சு. ஸோ இது ஹீட் ஆனவுடனே அதில் ஆயில் விட்டுடலாம். நம்ம இந்த ப்ரெஷர் குக்கரில் ஆயில் ஊற்றிடலாம். ஸோ 2-3 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுருங்க. அந்த ஆயிலில் நம்ம யூஸ்வலாக போடக்கூடிய கரம் மசாலா ஐட்டம். ஸோ நான் அந்த 5 பெட்டி எடுத்திருக்கேன். கொஞ்சம் சோம்பு, பட்டை 2 பீஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கிராம்பு, அந்த 5 பெட்டியில் இருக்கக்கூடிய அந்த மசாலா ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுறேன் நான், பார்த்தீங்களா. ஸோ இது லோ ஹீட்டில் வச்சு இது கொஞ்சம் பொரியட்டும். அந்த மசாலா ஐட்டம் பொரிஞ்சோடனே நான் ஆனியனை போட்டுட்டேன். இப்போ இந்த ஆனியனை வந்து ஒரு 2-3 நிமிஷம் வதக்கும், கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும். ஸோ ஆனியன் வந்து நல்லா வதங்கியாச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் போட்டுடலாம். போட்டுட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணுங்கள். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினோடனே நான் ஒரு 2 குட்டி தக்காளியை போட்டு அது வந்து ஒரு 4-5 நிமிஷம் இல்லை, ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட போகிறேன். தக்காளி வேகட்டும். ஸோ இப்போ இந்த மீல் மேக்கர் வந்து நல்லா கூல் ஆயாச்சு. இதை இப்படி புழிஞ்சு எடுத்துடணும். அந்த தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. புழிஞ்சு நான் ஒரு பவுலில் போட்டிருப்பேன். ஸோ இப்போ வந்து தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கியாச்சா. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம பிரியாணிக்கு பண்ணுற மாதிரி பொடியெல்லாம் போட்டுடலாம். 1 ஸ்பூன் ஜீரக பொடி, அப்புறம் 2 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த கரம் மசாலா வந்து நான் வீட்டிலே பண்ணது. அதுக்கப்புறம் சில்லி பவுடர், தேவைக்கு தக்கின. அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி, அவ்வளோதான். மஞ்சள் பொடி போட்டுமாங்க. ஸோ மஞ்சள் பொடியும் கொஞ்சம் போட்டுட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இதில் வந்து ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்கள், இல்லை ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணுங்கள் இந்த பச்சை வாடை போகிறதுக்கு. ஸோ மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச மீல் மேக்கர் சோயா சங்க்ஸை போட்டு இந்த மசாலாவில் நல்லா பரட்டிடலாம். அது வந்து என்னாகும்னா மீல் மேக்கருக்கு ஒரு ஸ்மெல் உண்டு. ஸோ அந்த ஸ்மெல் வந்து இந்த மாதிரி பரட்டுறதுனால நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போது அந்த ஸ்மெல் வந்து குறையும். அதனால தான் ஒரு 2 நிமிஷமாவது நம்ம வந்து இந்த மசாலாவில் இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு டோட்டலாக 3 கப் தண்ணி விடணும். நான் வந்து 2.5 கப் தண்ணியும், நீங்கள் 2 கப் கூட தண்ணி விட்டுக்கலாம். 1/2 கப்பு
தேங்காய் பால், தேங்காய் பாலும் விட்டுறேன். நீங்கள் வந்து 2 கப் தண்ணியும் 1 கப் தேங்காய் பால் கூட விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 கப் தேங்காய் பால் விட்றேன். ஸோ இப்போ இது வந்து கொதி வரட்டும். ஸோ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறேன். கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் உப்பு போட போகிறேன், ஏன்னா ரைஸில் வந்து ரைஸ் போட்டோன்னா ரைஸில் உப்பு அப்சர்வ் பண்ணிடும், அப்போ வந்து உங்களுக்கு உப்பு குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக உப்பு போட்டுட்டு இப்போ ரைஸை போட்டுடலாம். இந்த ரைஸ் வந்து நான் எழும்பி வந்த உடனே வந்து ஊற வச்சிட்டேன், 1/2 மணிக்கூர் ஊறி இருக்கும். ஸோ அந்த ரைஸை அப்படி போட்டுடலாம். போட்டுட்டு இது நல்லா தலை தலை தலைன்னு கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே தான் நம்ம ப்ரெஷர் குக்கரை மூட போகிறோம். வந்து ரைஸ் வந்து நல்லா கொதித்த உடனே பாதி தண்ணி வந்து போன மாதிரி இருக்கா, இந்த ஸ்டேஜில் வந்து ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு 1 விசில் வச்சிட போகிறோம். அப்போ 1 விசில் வைக்கலைன்னா லோ ஃப்ளேமில் 1-10 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஹை ஃப்ளேமில் 1 விசில் வைங்க, இல்லை ஹை ஃப்ளேமில் மாட்ரேட் ஃப்ளேமில் 1 விசில், இல்லைன்னா லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ எக்கு பாயில் பண்ண வச்சுருக்கேன், ப்ரெஷர் குக்கர் ஆஃப் பண்ணிட்டேன். 1 விசில் வந்தோடனே இப்போ லஞ்சை வந்து நம்ம பேக் பண்ணிடலாம். ஸோ இந்த டிஃபன் பாக்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த டிஃபன் பாக்ஸில் நம்ம இந்த இது இதில் வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து டவுனுன்னு இருக்குல்ல, இதை வந்து நம்ம இப்படி கீழே வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோன்னா ஏர் டைட்டாக உங்களுக்கு இருக்கும், ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ இந்த சைடு வச்சுருக்கிறது எதுவுமே அங்கே லீக் ஆகாது. ஸோ நான் வச்சாச்சு, இப்போ வந்து இந்த சைடு எக் வைக்க போகிறேன், இந்த சைடு ரைத்தா வைக்க போகிறேன். ஸோ ரைத்தா வச்சாச்சு, இப்போ வந்து எக்கை வந்து கட் பண்ணி வச்சிடலாம். ஸோ எக்கில் வந்து லைட்டாக சால்ட்டும் பெப்பரும் போட போகிறேன். ஸோ இந்த கண்டெய்னர் பாருங்க, பேக் பண்ணியாச்சு. இனி அடுத்து ரைஸ் ப்ரெஷர் அடங்கணும்னா ரைஸை பேக் பண்ணியாச்சு. ஸோ புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் 1 ஸ்பூன் நெய்யை வந்து மேலே ஊற்றிடலாம். ஸோ ஒரு 2 டீஸ்பூன் நெய், நான் எப்போவுமே நெய் வந்து லாஸ்ட்டு தான் விடுவேன், ஏன்னா வந்து அப்போ தான் அதோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வதக்கும் போதே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதாகிடும். ஓகே, ஸோ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. ஸோ இதை வந்து கொஞ்சம் கூல் ஆனோன்னா டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். நான் யூஸ்வலாகிட்டு டிஃபன் பாக்ஸில் வைக்க பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக ஊற்று தான் வைப்பேன், ஏன்னா நம்ம ரொம்ப ட்ரையாக வச்சோன்னா டிஃபன் பாக்ஸில் வைக்கும்போது உங்களுக்கு மத்தியானம் காஞ்சி போயிடும் ரைஸு, ரொம்ப உதுரா. இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், அது சாஃப்டாகவே இருக்கும். ஸோ குழந்தைங்க சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், இதுதான் மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அந்த ரைத்தா இதில் வச்சேன் இல்லை, ஸோ ரைத்தா வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கிறதுனால அது வழியாக லைட்டாக தண்ணி மாதிரி வந்துச்சு. ஸோ எக்கு வந்து இதாகிடக்கூடாதுன்னு சொல்லி நான் இந்த சிலிக்கோன் மஃபின் லைனரில் எக்கை வச்சுட்டேன். ஆனால் இதில் வந்து நீங்கள் ட்ரை கறி ரெண்டனும் வச்சோன்னா ஒன்றுக்கு ஒன்றுலாம் மிக்ஸ் ஆகாது. ஓகே, ஸோ நான் இங்கே வந்து பிரியாணி எடுத்து வச்சிட்டேன், முறுக்கு ஸ்நாக்ஸுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து அவளோட லஞ்சும் ஸ்நாக்ஸ் பாக்ஸும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ லஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணியாச்சு, இப்போ மூடி வச்சிடலாம். இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படி விலாகை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, மகா ஸ்கூலுக்கு போயாச்சு. ஸோ மகா ஸ்கூலுக்கு போனோன்னு தான் என்னோடய மார்னிங் ரொட்டீன் ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், ஸோ மகா காலையில் எழுந்திரிச்சு அந்த கைனட்டிக் சாண்டு உண்டுல்ல அதை வச்சு விளையாடிருக்கான். இந்த சாண்ட் எப்படின்னா அள்ளவே முடியாது நம்மளால், காலில் பட்டுச்சுன்னா அப்படி பொடி சாண்டு தூக்க கூட முடியாது. ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணணும். இப்போ இதை க்ளீன் பண்ணதுக்கு ஒரே வழி வேக்கம் பட்டுறது தான். ஸோ என்கிட்ட நான் வந்து யூஸ்வலாக மேக்ஸுக்கு முடியெல்லாம் எடுக்கிறதுக்கு வேண்டி இந்த வேக்கம் க்ளீனர் யூஸ் பண்ணுவேன், முடி அங்கே உதுரும் கொஞ்சம் அதுக்கு. ஸோ அதை வச்சு இப்போ வந்து இந்த மண் எல்லாத்தையும் வேக்கம் பண்ணிட போகிறேன். ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, வேக்கம் தான் இது க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பெஸ்ட்டு, வேறு எதாலையும் பண்ண முடியாது. ஸோ ப்ளே ரூம் எப்படி தான் இருக்குது, நீட்டாட்டு.
இப்போ ப்ளே ரூமில் வந்து டாய்ஸை விட புக்ஸ் அதிகமாகிட்டே போகுது. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வேலையெல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு தெரியும், நான் மேலே தான் போவேன். மேலே போய் பெட்டெல்லாம் நீட்டாக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரெட்மில்ல ஏறி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஓட போகிறேன். அதுக்கப்புறம் வந்து தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். ஸோ யூஷுவலாக இல்லைன்னா மகா வந்து போனதுக்கப்புறம் உடனே வந்து என்னது இது பண்ணிவிடுவேன். போஸ்ட் போடணுன்னா வ்ளாகுக்கு வீடியோ போடுறது நைட்டே எடிட் பண்ணி வச்சுருவேன், அதை தான் காலையில் பப்ளிஷ் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து ஆக்சுவலி வீடியோ போடல, அதனால தான் ஸ்ட்ரைட்டாக வந்து பெட்டை விரிச்சுட்டு ரன்னிங் போக போகிறேன். ஸோ இதை வந்து இப்படி இருக்குல்ல, இதை நான் விரிச்சுட்டு உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்க. பெட்டு யூஸ்வலாக நான் மாறி மாறி இதே தான் திருப்பி திருப்பி சொல்லுவேன். பெட்டை விரித்தோடனே அந்த ரூம் வந்து அவ்வளோ நீட்டாகிடும். ஸோ பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இங்கேயும் வந்து இருந்த மகா வந்து கிளம்பும்போது உள்ள துணி எல்லாத்தையும் மாற்றியாச்சு. ஸோ இப்போ டைரெக்டாக நான் போய் ஒர்க் அவுட் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இப்போ நைட்டி போட்டிருக்கேன், இதை போட்டுட்டு ஓட முடியாது. ஸோ அதனால் ஒரு டிஷர்ட்டும் இதுவும் எடுத்துட்டு நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போய் அரை மணிக்கூர், இப்போ நான் ஓடுறதை விட்டுட்டேன்னு வைங்களேன், லைட்டாக மடி வந்து சாயங்காலம் ஓடலாம் அப்படின்னு இருந்தேன்னா, இங்கே பாருங்கள் கதவெல்லாம் திறந்து போட்டுருக்கோம். ஓடலான்னு இருந்தேன்னா கண்டிப்பாக என்னால் பண்ண முடியாது, ஏன்னா வந்து மார்னிங் தான் வந்து என்னோடய எனர்ஜி லெவல் கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஸோ ஈவினிங் ஆகும்போது அப்படியே டயர்டாயிடும். அதனால் காலையில் வந்து ஒரு நிமிஷம் இருங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது வீக்லி ஒரு 4 to 5 days ரன்னிங் போயிடணும் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ இந்த ட்ரெட்மில்லை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ பாருங்கள் என் நேர கொடுமை, கரண்ட் இல்லை. சரி ஓகே, பவர் வந்தோடனே அடுத்து விலாகு கண்டினியூ பண்ணுறேன். எப்படி பவர் வந்துடுச்சு உடனே, சரி நான் ஷூ போட்டுட்டு காணிக்கிறேன். ஓகே, ஷூஸ் போட்டாச்சு, இப்போது ட்ரெட்மில்ல ஏறிட்டு போகிறேன். இந்த ட்ரெட்மில் வந்து எக்ஸலோடது. ஸோ இதில் வந்து நம்ம மியூசிக்கு யூடியூப் எல்லாம் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ பெருசாலாம் ரிவ்யூன்னு எல்லாம் தனியாக கொடுக்கல. ஸோ இது எக்ஸல் பிராண்டோடது ஆக்சுவலாக. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ நான் வந்து ஃபாஸ்ட்டாக ஒரு 25-30 minutes ரன்னிங் போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காணிக்கிறேன். என்னோட ஃபேவரட் சாங் கேடி பெரியோடது. மஹி ஹாய் சொல்லு. ஸோ எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கேன். கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துருக்கேன். ஸோ இப்போ போய் நான் டக்குன்னு குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே போய் எனக்கு வந்து ஒரு ப்ரோட்டீன் கிளாரிட்டியாக இருக்கா, ஓகே ஒரு ப்ரோட்டீன் ஷேக் ஒன்று பண்ண போகிறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக தான் மார்னிங் வந்து ஸ்மூதி மாதிரி குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நல்லாயிருக்கு, அது நான் உங்களுக்கு எப்படி பண்ணுவேன்னு நான் உங்களுக்கு காணிக்கிறேன் குக் காட்டு. ஸோ இப்போ நான் வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ரெசிபி பண்ணும்போது உங்களுக்கு காணிக்கிறேன். இன்றைக்கி தான் வந்து நான் அந்த என்னோடய வீக் டேயை வந்து ப்ராப்பராகிட்டு வீக் டே மார்னிங் ரொட்டீனில் வந்து ப்ராப்பராகிட்டு ஒரு வீடியோ மாதிரி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இவ்வளோ எலாபரேட்டாக நான் இது வரைக்கும் காணிச்சதில்லை. ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக தான் இருக்க போகுது. ஸோ மஹி குட்டி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. மஹி இங்கே வந்துடு, மஹி குட் மார்னிங் சொல்லு, இங்கே வரங்க. இந்தா இந்தா அவளுக்கு எக்கை வச்சு வச்சுருக்கேன், இந்தா எக்கா பாய் சொல்லிடு. எங்கே உட்காந்து சாப்பிட போகிற, சோஃபாவில் இங்கே உட்காந்து சாப்பிட, சோஃபாவில் உட்கார். இதில் உட்கார் அவளு. மகாவுக்கு வந்து டெய்லி ஒரு எக்கு கொடுப்பேன். ஸோ இவளுக்கும் இப்போ அவிச்சிருக்கேன், காலையில் இதை சாப்பிட்ருவான். மஹிமா குட் மார்னிங் சொல்லுமா, குட் மார்னிங் சொல்லு, குட் மார்னிங் சொல்லு. நல்லா இருக்கா, நீ சாப்பிட்டு அம்மா காண்டா.
ஸோ இப்போ டைமை பார்த்தீங்கன்னா 10:20 ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். நான் என்ன ஸ்மூதி செய்கிறேன் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிள் தான், தோசையும் கோகோனட் சட்னி தான். ஸோ எனக்கு வந்து பயங்கரமாக இப்போ பசிக்குது, அதனால் டக்குன்னு வந்து நான் எப்படி வந்து ஸ்மூதி பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். யூஸ்வலாக வந்து என்கிட்ட ஃப்ரோசன் பனானா இருக்கும், இந்த மாதிரி பழத்தை வந்து கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருப்பேன். ஸோ அது வந்து நமக்கு வந்து நல்ல கல் மாதிரி இருக்கும், நமக்கு அதை பிளெண்டரில் போட்டு அடிக்கும்போது உங்களுக்கு வந்து க்ரீமியாக வந்துடும், ஐஸ் கியூப் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து என்கிட்ட வந்து வெறும் ஃப்ரோசன் ஸ்ட்ராபெரி மட்டும்தான் இருக்குது. ஸோ பனானா வந்து இல்லை, அதனால் இன்றைக்கி நான் ஃப்ரெஷ் பனானா அதுதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் ஃப்ரோசன் ஸ்ட்ராபெரியை வந்து வந்தோடனே நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஸோ அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஸ்வீட்னஸ்க்கு வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் தான் பிடிக்கும், ஹனியும் ஒரு 6 டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், இதை தான் போட போகிறேன். அப்புறம் ஓட்ஸு, ரோல்டு ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், இது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட போகிறேன் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கிறதுக்கு. ஓகே, இப்படி தான் நான் வந்து ஸ்மூதி பண்ணுவேன். அதுக்கப்புறம் மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா வந்து ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் பவுடர் வந்து 1 ஸ்கூப் போடுவேன். ஸோ நான் இந்த ஒசைவா ப்ரோட்டீன் பவுடர் வந்து 3-4 இயர்ஸ் முன்னாடியிலேருந்தே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாட்டு என்னோடய பிளாகில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு இதே மாதிரி ஒரு ஸ்மூதி ரெசிபி போட்டிருப்பேன். ஸோ ஒசைவா ப்ரோட்டீன் பவுடர், இவங்களோட ப்ரோட்டீன் வந்து எனக்கு நல்லா பிடிக்கும். அதுவும் இல்லாமல் மெயினாக வந்து இது வந்து அன்ஃப்ளேவர்டு, அதனால் நம்ம வந்து ஸ்மூதியில் போடும்போது உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் எதுவுமே வந்து இது ஆட் ஆகாது. ஸோ அன்ஃப்ளேவர்டாக இருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 30 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது உங்களுக்கு, சுகர் எதுவுமே கிடையாது. ஸோ இதில் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இன்க்ரீடியன்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட், ஆர்கானிக் பீ ப்ரோட்டீன் ஐசோலைட், ஆர்கானிக் ப்ரௌன் ரைஸ் ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் ஆர்கானிக் கீனுவா. ஸோ இதில் உள்ளது தான். அதுக்கப்புறம் வந்து 36 கிராம்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் வந்து 30 கிராம் இருக்குது ப்ரோட்டீன். ஸோ அது வந்து ரொம்ப ஹை லெவல் ப்ரோட்டீன், அதனால் இது 1 ஸ்கூப் வந்து நான் இந்த ஸ்மூதியில் போடுவேன். ஸோ இது வந்து என்ன சொல்ல, பிளான்ட் பேஸ்டு ப்ராடக்ட் தான், அதனால் இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. இது ஸ்மூதியில் மட்டும் இல்லை, இதில் உள்ள அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து எதில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து சப்பாத்தி மாவு வெறுவுறீங்கன்னா 1 ஸ்பூன் இதை போட்டுட்டா போதும், சப்பாத்தியில் போட்டுட்டா போதும் உங்களுக்கு கிடைக்கும் ப்ரோட்டீனு. அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவில், ஸ்மூதியில், அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ பொரியல் சப்ஜி அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அதில் கூட போட்டுக்கலாம். இது ஒரு இது யூஸ் பண்ணுவேன். இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ண ஆரம்பித்தது வந்து இந்த கிரீன்ஸ் அண்ட் ஹர்ப்ஸ் அப்படின்னு. ஸோ இதில் வந்து நிறைய ரொம்ப நம்மளால் வந்து ஆக்சுவலி என்னால் வந்து நம்ம வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும், வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ரெயின்போ கலர் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க டெய்லி. ஸோ ரெயின்போ கலர்ஸில் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வந்து டெய்லி நம்மளோட டயட்டில் வந்து சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு எனக்கு மெயினாக இருக்கக்கூடிய பிஸி இதில் வந்து என்னால் வந்து இது பண்ண முடியல, அதனால் இது வந்து ஒரு அதுக்குன்னு உள்ள ஒரு ப்ராடக்ட். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பவுடர் மாதிரி இருக்கும் க்ரீன் கலரில். ஸோ இதை வந்து நீங்கள் மார்னிங் வந்து வெறும் தண்ணியில் வந்து உங்களால் முடிஞ்சால் நீங்கள் குடிங்க, பட் என்னால் வந்து முடியவே முடியாது வெறும் தண்ணியில் குடிக்க. ஸோ இதில் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள், ஏகப்பட்ட இன்க்ரீடியன்ட் இருக்குது, இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சும்மாகு, ஓகே, ஸ்ப்ரில்னா, முருங்கா, அல்ஃபாஃபா, ஸ்பினச், வீட் கிராஸ், பார்லி, பேசில், மின்ட், பொமிக்ரனட், கேரட், ஆரஞ்ச் பீல், பைனாப்பிள், கோவா, அந்த மாதிரி மாக்கா, அஸ்வகந்தா, பிராமி, ஜிஞ்சர், ஆம்லா, பைனாப்பிள், ப்ளூபெரி, க்ரீன் டீ, கேரட், ரோஸ் பெட்டல், ஸ்ட்ராபெரி, லெமன், க்ரீன் மேங்கோ, டாமரண்ட், ஃபெனல் சீட், பிளாக் சீட், பிங்க் சால்ட், டீடாக்ஸுக்கு திருப்பலா, ஆம்லா, ஃப்ளாக்ஸி, சிக்கரி ரூட்டு, சீலியம் ஹஸ்க்குன்னு என்னெல்லாமோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து 1 ஸ்கூப்பை வந்து பொரியல் நீங்கள் பண்ணும்போது, இது நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுறது எப்படின்னா இந்த வீட்டில் வந்து பருப்பு பொரியல்லாம் வைக்கும்போது இதை 1 ஸ்கூப்பை போட்டுருவேன். ஸோ அது வந்து நம்ம என்ன சொல்ல, அந்த இன்க்ரீடியன்ட் நம்ம உடம்புல போன மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து மார்னிங் வந்து நான் இதை வந்து ஸ்மூதியில் போட போகிறேன் 1 ஸ்கூப். ஸோ என்ன, ஒரு குட்னஸ் ஆட் பண்ணுறது நல்லது தானே. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்மூதி பண்ணிடலாம். நான் வந்து என்னோடய ஹாமில்டன் பீச் பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து டேட்ஸை போட்டுடலாம், இது சீட்லெஸ் தான். ஸோ டேட்ஸுக்கு அப்புறமா பனானா போட்டாச்சு, அதுக்கப்புறம் ஃப்ரோசன் ஸ்ட்ராபெரியில் ஒரு 2-3 போட்டேன், அப்படி ஃப்ரோசனாகவே போட போகிறேன். ஸோ அந்த ஸ்டெம்மையும் நான் எடுக்கல, அதை அப்படியே விட்டுருக்கேன், ஒன்றும் இல்லை அது போட்டால்.
அதுக்கப்புறம் ஓட்ஸு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன். என்ன வேணும் இந்த வரேன்டா. அதுக்கப்புறம் நம்ம ப்ரோட்டீன் பவுடரில் ஒரு ஸ்கூப். ஐயோ கேமரா பார்த்துட்டே எடுக்கிறதுல இதுதான். ஸோ ஒரு ஸ்கூப் ப்ரோட்டீன் பவுடர். அதுக்கப்புறம் நம்மளோட க்ரீன்ஸ் அண்ட் ஹர்பு. அதை நான் ஒரு 2 டீஸ்பூன் போடுவேன். ஓகே அதுக்கப்புறம் சோயா மில்க்கு. ஸோ ரெகுலர் மில்க்குக்கு வந்து சோயா மில்க் யூஸ் பண்ணால் சுகர் ஃப்ரீ தான் இது. ஸோ சோயா மில்க் ஒரு கப் அளவுக்கு. ஸோ உங்களுக்கு டேட்ஸ்லேருந்தே ஸ்வீட்னஸ் வரும், அது ஓகேனா இந்த ஹனி விட வேண்டாம். பட் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட் வர்றதுனால ஆல்மோஸ்ட் ஓவர் ஆகிடுச்சு. நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஹனி விட போகிறேன். இது வந்து இந்த அக்கேஷியா ஹனி அப்படின்னு. ஓகே இப்போ நான் வந்து இந்த லிட்டை வச்சு இதை மூடிட்டு இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அரைச்சிடலாம். ஸோ நான் இதில் வந்து பிளெண்டுங்கிற மோடில் தான் வச்சு பண்ணுவேன். ஃபுல்லுன்னு கொடுத்துட்டு ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே இப்போ நல்லா பிளெண்ட் ஆயாச்சு, இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை ஒரு கப்பில் ஊற்றி, பயங்கர பசியில் இருக்கேன் ஸோ இதை வந்து கப்பில் ஊற்றி காணிக்கிறேன். நான் இப்போ இதை போய் என்ஜாய் பண்ண போகிறேன் உங்களை வந்து. ஸோ இதுதான் என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டீன். ஸோ உங்களை வந்து இன்னொரு வ்ளாகில் மீட் பண்ணுறேன். பாய்.